நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சமீபத்திய ஹாட் டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, நீட் என்னும் மருத்துவ படிப்பிற்கு, அதாவது நீட் அப்படின்ற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேண்டுமா வேண்டாமா, இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாநில அரசு போர்க்கொடி உயர்த்தியிருக்கிறது. அந்த நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ண பல விதங்களிலும் போராடி வருகிறது. தமிழக மாணவர்கள் நீட் தேர்வினால் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்றது தமிழக அரசோட கூற்றாக உள்ளது. இது ஒரு மிகுந்த உணர்ச்சி மிகுந்த போராட்டமாக நடந்து வருகிறது. இதை பற்றி சமீபத்தில் பல கல்வியாளர்கள், பல சிந்தனையாளர்கள் அவர்களை பார்த்து பேசும்பொழுது அவர்கள் சொன்ன ஒன்று இரண்டு விஷயங்கள் என்னை வெகுவாக கவர்ந்தது. இதை எப்படி அணுகணும் அப்படின்றத அவங்க ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம். தமிழகத்தில் நீட் தேர்வை ஆதரிப்போரை தமிழின துரோகிகள் என்றும், நீட் தேர்வை எதிர்ப்போரை தேச விரோதிகள் என்றும் முத்திரை குத்துகின்றனர். நீட் தேர்வில் தமிழகத்திற்கு மட்டும் விலக்கு கேட்டு போராடி வருகின்றனர். நீட் தேர்வு பற்றி பேசுவதற்கு முன் அந்த தேர்வு இல்லாமல் மருத்துவ படிப்புக்கு மாணவர்கள் தேர்வான முறை பற்றி பார்க்க வேண்டும். பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில்தான் மாணவர் சேர்க்கை நடந்தது. அப்போது மருத்துவ கல்லூரியில் சேர 1% அளவுக்குத்தான் கிராமப்புற மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதே நேரம் நீட் தேர்வுக்கு பின் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது. இதனால் கிராமப்புற மாணவர்களுக்கு கூடுதல் இடம் கிடைத்து வருகிறது. அதை 10% கிராமப்புற மாணவர்களுக்கு, குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பு கிடைக்கும். இப்போ ஒரு குற்றச்சாட்டு நிலவி வருகிறது. அது என்னன்னா, நீட் தேர்வே வேண்டாம் என்று சொல்வதில் அர்த்தமில்லை. ஆனால் தமிழகத்தில் இது ஒரு பெரும் விவாதமாக்கப்பட்டு விட்டதால் எல்லாவற்றையும் புள்ளி விவரங்களோடு ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். கல்வியாளர்களும் புள்ளியியல் நிபுணர்களும் அமர்ந்து நீட் தேர்வு அமல்படுத்தப்பட்ட பின் தமிழகத்தில் எத்தனை கிராமப்புற மாணவர்கள் மருத்துவ கல்லூரியில் சேர்க்கப்பட்டனர், நீட் தேர்வு வருவதற்கு முன் எத்தனை பேர் தேர்வு செய்யப்பட்டனர் என்பதை ஆராய வேண்டும். அதன்பின் தெளிவான தீர்வை கண்டறிய வேண்டும். நீட் தேர்வால் மருத்துவ கல்லூரியில் சேரும் மாணவர்கள் தகுதி மிக்கவர்களாக உள்ளனர் என்ற வாதம் முன்வைக்கப்பட்டாலும், அந்த மாணவர்கள் பிளஸ் டூ தேர்ச்சி பெற்ற பின் நீட் தேர்வுக்காக தனியார் கோச்சிங் செல்ல வேண்டி உள்ளது. அதற்கு நிறைய செலவாகிறது என்பதையும் ஏற்கத்தான் வேண்டும். தனியார் கோச்சிங் சென்டர்களில் சேரும் வாய்ப்பு கிராமப்புற மாணவர்களுக்கு கிடைக்கவில்லை, அதற்கான வசதி அவர்களுக்கு இல்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. அதையும் நாம் ஏற்கத்தான் வேண்டும். அதே நேரம் நீட் தேர்வுக்கு முந்தைய நிலையிலேயே மருத்துவ கல்விக்கான சேர்க்கை நடத்துவதாக வைத்துக்கொண்டால் என்னாகும்? பிளஸ் டூ மதிப்பெண்தான் மருத்துவ கல்லூரிகளில் சேரும் மாணவனின் தகுதியை தீர்மானிக்கும் என்ற நிலையில் ராசிபுரம், நாமக்கல் பள்ளிகளில் நடந்ததுதான் நடக்கும். காலை 4 மாணவர்களை எழுப்பி விடுவர். இரவு 12 வரை தொடர்ச்சியாக பாடங்களை படிக்கச் சொல்வர். மனப்பாடம் செய்யச் சொல்வர். மனப்பாடம் செய்ததை எல்லாம் திரும்ப திரும்ப எழுதச் சொல்வர்.
அதன் மேல் தேர்வும் வைப்பர். மாணவர்கள் மனப்பாடம் செய்து அதை திருப்பி எழுதுவரே தவிர எந்த பாடத்தையும் புரிஞ்சு படிக்க மாட்டாங்க. இந்த குறைபாட்டை எப்படி நீக்குவது? அதற்காகத்தான் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது. நீட் தேர்வு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நடத்தப்படுகிறது என்றதும் தமிழகத்தில் சில ஆண்டுகளுக்கு முன் பாடத்திட்டத்தில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தனர். அதன்பின் நீட் தேர்வில் தமிழக பாடத்திட்டத்தில் இருந்து கேட்கப்படும் கேள்விகளும் அதிகம் இருந்தன. இதனாலும் தமிழக மாணவர்களின் தேர்ச்சி அதிகமானது. அதனால தான் புள்ளி விவரங்களோடு எல்லா விஷயங்களையும் ஆய்வு செய்து விவாதித்து நல்ல முடிவுக்கு வர வேண்டும். ஒருவேளை தமிழக அரசு கேட்பது போல தமிழகத்துக்கு மட்டும் நீட் தேர்வில் இருந்து விலக்கு கிடைக்கிறது என வைத்துக்கொள்வோம். தமிழகத்திலிருந்து வெளி மாநிலங்களுக்கு சென்று மருத்துவம் பயில விரும்புவோர் நிலை என்ன ஆகும்? அப்போதும் கூட நம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதித்தானே ஆக வேண்டும். இப்படி பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன. எனவே நீட் தேர்வை புள்ளி விவரங்கள் அடிப்படையில் தான் அணுக வேண்டுமே தவிர உணர்வு ரீதியில் அணுகக்கூடாது. நீட் தேர்வை பற்றி பல கல்வியாளர்கள், சிந்தனையாளர்கள் அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. நீட் தேர்வை ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக அணுக வேண்டாம், புள்ளி விவரங்கள் வச்சுக்கோங்க. இதனால் வரக்கூடிய சாதக பாதகங்களை நல்லா ஒரு அலசி ஆராயுங்க. அதற்கு பிறகு ஒரு தெளிவான முடிவை எடுத்தால் தமிழக மாணவர்களோட நலன் பாதுகாக்கப்படும் அப்படின்றது தான் இந்த சிந்தனையாளர்களோட கருத்தாக உள்ளது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் பல அற்புதமான விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது வெங்கட்.